உலகத்தின் எதிர்பார்ப்புகளோடு ஒரு காரியத்தை நான் செய்து முடிப்பேனானால், செய்து செயல்படுவேனானால், அது என்ன செய்கிறது? அது என்ன செய்கிறது? என் மாம்சத்தின் இச்சைகளை பெருக செய்கிறது. எது பாவம்னு தெரியணும்னா, அதை தெரிய வேண்டிய ஒரே ஒரு இடம் இந்த பைபிள் மட்டும்தான். இது மட்டும்தான், வேற எதுவுமே நம்முடைய பாவத்தை கண்டிக்கிறதே இல்லைங்க. அன்பானவர்களே, வல்லமையான புத்தகம், மகிமையான புத்தகம். இந்த மகிமையான அந்த வேறு சத்தியங்களை கேளுங்க, அதில் நடங்க, அதுக்கு மட்டும் கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா! கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களை நிச்சயமாய் வழிநடத்தி தமது ஆவியினாலும் பலத்தினாலும் உங்களை பூரணப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையுள்ள கரம் உங்கள் மேல் பூரணப்படுவதாக. ஹல்லேலூயா! அன்பானவர்களே, இந்த நாளிலும் ரோமர் 7:24-25, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பதாக, ஒரு மனுஷனுடைய செயல்கள் இந்த அதிகாரம் முழுசுமே, அதாவது ரோமர் 7 முழுசுமே, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுக்காக பவுல் எழுதுகிற வார்த்தைகள் தான். இதில் வாசிக்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது, இதில் உள்ள வார்த்தைகளை கவனிப்பீர்களானால், நியாயப்பிரமாணம், தேவனுடைய நியாயப்பிரமாணம் என் மனதிலே இருக்கிறது. அதாவது என்னுடைய ஆள் மனது, அல்லது என்னுடைய இன்னர் பீயிங், என்னுடைய உள்ளான ஆத்மாக்குள்ளே இருக்குது. ஆனால் அது இருந்தாலும் கூட மாம்ச பிரமாணம், மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணம் என்று எழுதியிருக்கிறது. பாவத்திற்கு ஊழியம் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், அதை செய்கிறேன் அர்த்தங்க. ஹல்லேலூயா! பாவத்திற்கு நாம், பாவத்திலே நம்மை விட்டு கொடுக்கிறோம், பாவம் செய்கிறதற்கு விட்டு விடுகிறோம். அவனவன் தன் சுய இச்சைகளின்படி நடக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. சுயமான சிந்தனைகள், சுயமான காரியத்தை, சுயமா சுய சாகாதபடி, அதாவது என்னுடைய உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன் பலப்படாதபடி என்னுடைய மாம்சத்தின் செய்கைகளினாலே நான் என்ன செய்கிறேன், செயல்பட ஆரம்பிக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். நிர்பந்தம் என்ன? நிர்பந்தம், உள்ளான மனுஷன் செய்ய வேண்டியதை செய்யாதபடிக்கு என் மாம்சம் சொல்றதெல்லாம் நான் செய்கிறேன். சிலரே மாம்சத்தின் இச்சைகளுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். சரீரத்தை மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தினால் வருகிறேன், இந்த மாம்சத்துக்கு தேவையா இருக்கிற வேசிக்கலனா இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறது. விவாக மஞ்சம் அசுசிப்படக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறது. ஆனால் தன்னுடைய சரீரம் அதை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி அதற்கு நேரே போகிறவர்கள் உண்டு. இங்கே சில உலகத்தில் நடக்கிற சில காரியங்களை கேட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமான காரியங்கள் நடக்கு. ஒரு சிலர் தவறான உறவுகள், ஒரே நாளிலே இவ்வளவு பேரோடுன்னு சொல்லி இப்படிலாம் இருக்குது, கொடூரமா இருக்கு. அது எவ்வளவு முடியும்னு சொல்றதுக்காக, ட்ரை பண்றதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அது உலகம். ஒரு மனுஷனுடைய மாம்சத்துக்குள்ளே அந்த இச்சை தீவிரமாயிராவிட்டால் அதை செய்ய முடியாது. ஆனால் அந்த இச்சை எப்ப தீவிரமாகும்னா, ரோமர் 1 சொல்லும்போது பவுல் அதில் கர்த்தருடைய வார்த்தையை திட்டம் தெளிவாய் சொல்கிறார். தேவனை அறிகிற அறிவை ஒருவன் பற்றி கொண்டிருக்காவிடில், தேவனை அறிகிற அறிவு நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வரும். வேதத்தை வாசித்து ஆவியினாலே நான் நடத்தப்படும் பொழுதுதான் தேவனுடைய அறிவு எனக்குள்ளே பூரணப்படுகிறது. ஆனால் தேவனை அறியாமல் உலகத்தின் பின்னே, உலகத்தின் காரியத்திலே, உலகத்தின் நோக்கத்தோடு, உலகத்தின் எதிர்பார்ப்புகளோடு ஒரு காரியத்தை நான் செய்து முடிப்பேனானால், செய்து செயல்படுவேனானால், அது என்ன செய்கிறது?
அது என்ன செய்கிறது? என் மாம்சத்தின் இச்சைகளை பெருக செய்கிறது. இங்கே நான் வாசிக்கிறபடி பாவ பிரமாணத்துக்கும் ஊழிய செய்கிறேன். ரெண்டு காரியம் நடக்குது. உள்ளுக்குள்ள ஆண்டவரோட இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆண்டவரோட இருந்து நடக்கணும் அப்படின்னு அதையும் செய்யறேன். சிலரு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு பேசுறேன், கத்தரை அறிந்தவர்களோடு. ஞாயிறுதோறும் சபைக்கு வருவாங்க, கத்தரை நல்லா ஆராதிப்பாங்க, கத்தருக்கு நல்லா காணிக்க கொடுப்பாங்க, கத்தருக்காக அந்த சபையில் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இஷ்டப்படியான வாழ்க்கையாக இருக்கும். குறிப்பாக இன்னைக்கு செல்ஃபோன் மனுஷனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. பயங்கரமான பாவம். என்னது நேரத்தை அதில் போக்க வச்சு நேரம் இல்லை என்கிற சிந்தனை வரும், ஆனால் செல்ஃபோனில் நேரத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது என்னது? பாவ பிரமாணத்துக்குரிய ஊழியம். பாவ பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் சிலர் டிவிலேயே காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும், காலையில் ஆரம்பிச்சா போதும், ஒரே இடத்துல அசையாமல் உட்காந்துருப்பாங்க. சாப்பாடு கூட யாராவது தந்தா உண்டு, அப்படி இருக்கும். சிலர் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுன்னு கம்ப்யூட்டர் கேம்ஸ் அல்லது மொபைல் கேம்ஸ் அதில் உட்காந்துருக்காங்க. அன்பானவர்களே, இதெல்லாம் எங்க இருந்து வருது? மாம்சத்துக்குள்ள இருந்து வருது. மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ரெண்டும் இருக்குது உள்ளுக்குள்ள. ஆண்டவரையும் தேடணும்னு தேடுறோம், ஆண்டவற்றையும் மரணம்னு மரணம், ஆனா மாம்சத்தினால என்ன ஆயிருது? பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம். எதெல்லாம் பாவம் பிரதர்? அநீதியெல்லாம் பாவம்னு சொல்லுது வசனம். எது பாவம்னு தெரியணும்னா அதை தெரிய வேண்டிய ஒரே ஒரு இடம் இந்த பைபிள் மட்டும்தான். இது மட்டும்தான், வேற எதுவுமே நம்முடைய பாவத்தை கண்டிக்கிறதே இல்லைங்க. இந்த உலகத்தில் நிறைய புத்தகங்கள் உண்டு, நிறைய புத்தகங்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் ஒரே புத்தகம் பரிசுத்தமேதாகும். அதிகமாய் இந்த புத்தகத்துக்கு எதிராக எவ்வளவோ அதை அழித்து விட வேண்டும் என்று போராடினவர்கள் உண்டு. அழித்து விட வேண்டும் என்று எண்ணினவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை அறிந்தார்கள். அன்பானவர்களே, வல்லமையான புத்தகம், மகிமையான புத்தகம். இந்த மகிமையான இந்த வேறு சத்தியங்களை நீங்க கேளுங்க, அதுல நடங்க, அதுக்கு மட்டும் கீழ்ப்படிங்க. மாம்சத்தின் சிந்தனை அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியதில்லை, மாம்சத்தின் சிந்தனையின்படி போக வேண்டியது இல்லை. ஆண்டவரே கேட்டு, ஆண்டவரே நான் மாம்சத்தின்படி அல்ல ஆவியினாலே நடத்தப்படுகிறவனாய் மாற வேண்டும், பரிசுத்த ஆவியானவராலே நான் நடத்தப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவரே கேட்பீங்களா? வாஞ்சையோடு சொல்வீங்களா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஹீல் மீ லார்ட், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா, இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் எனக்கு ஆயிருக்கிறார், அவரையே நான் சார்ந்து கொள்ளட்டும் சொல்லுங்களேன். கண்களை மூடி, மகிமையின் தேவனே, கேட்ட வசனங்களின்படி நான் மாம்சத்தின்படி அல்ல ஆண்டவரே ஆவியின்படி நடக்க, ஆண்டவரே உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கை வாழ, தேவனுடைய பிரமாணங்களை அறிந்தவனாக, தேவனுடைய பிரமாணத்திலே நிலை நிற்கிறவனாக, தேவனுடைய பிரமாணத்திலே செயல்படுகிறவனாக, செயல்படுத்துகிறவனாக இருக்க உதவி செய்யப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் தங்களுடைய மாம்சத்தில் போராடுறாங்களோ, இச்சையில் ஜெயிக்க முடியலையே, இது தவறு என்று தெரிகிறது ஆனால் இதை மேற்கொள்ள முடியலையே, கள்ளத்தனமான உறவு என்று தெரிகிறது இதை மேற்கொள்ள முடியலேன்னு துயரப்படுறவங்களுக்கு உங்கள் ரத்தத்தை தெளித்து அவங்கள சுத்திகரிங்க. I command the healing in Jesus' name. இருதயத்தில் let them have the proper vision. கர்த்தருக்கு சரியான ஒரு தெளிந்த பார்வை அவர்களுக்குள்ள உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.